எல்லாருக்கும் வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கு, தியேட்டர்ல கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஒரு படத்தை அக்குவே ராணிவேரியா இவ்வளோ பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ நீங்க நோட்டீஸ் பண்ணதுன்னு எங்களுக்கு அது ரிசீவ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அசம்பிளானோன்னே ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்துச்சு 5 மணிக்கு போயிடணும்டா, லேட்டாக கூடாது. இதுக்கு முன்னாடி லேட்டாக போனால் கூட பிரச்சனை இல்லை, இப்போ படம் ஓடிடுச்சு லேட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு 5 ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். சரி, ரொம்ப முன்னாடி போனால் மொக்கே வண்டி வர விட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த கவிதை இதெல்லாம் எழுதுனது சார், ஆமாம் சாரோட கவிதை தான். அவரோட கேரக்டர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் சாம்ன்ற ஒரு கேரக்டர் உருவாச்சு. ஸோ ஜெய்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான் ரைட்டிங்க்கு சொந்தம் இல்லை, அவங்க தான் ரைட்டிங்கு. அண்ட் அவங்களோட எழுத்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அது எங்கள் மூலியமாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஷூட் பண்ணும் போதே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட்டர் செல்வா அப்பப்போ சொல்லுவார், படம் பார்த்துட்டு ஸ்பாட் எடிட்டிங் தான் பண்ணாங்க. பண்ணி முடிச்சோன்னே சார் சொல்லுவார், உங்கள் கேரக்டர் பயங்கரமாக இருக்கு செல்வா, இவ்வளோ சொல்கிறாரு என்னன்னே தெரியல உங்களை பற்றி சொல்கிறாரு அப்படின்னாங்க. பட் நீங்கள் படம் பார்த்து இவ்வளோ அப்ரிசியேஷன் வரும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் கவிதைன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் எழுதின கவிதைனால ரொம்ப முக்கந்தான். பட் எங்கள் தாத்தா வந்து மிஸ்டர் அவினாசிமணி, ஸோ கவிஞர் அவினாசிமணி. அவர் இப்போ இல்லை, பட் உண்மையிலே அவர் இப்போ இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சவர் தான் பாரதிராஜா சார். எங்கள் தாத்தா வந்து கலைஞர் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவரோட அசிஸ்டன்ட் தான் பாரதிராஜா சார். ஸோ ஏதோ ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, அவர் கவிஞர். இந்த கவிதை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் செத்துருவார். ஆமாம், அப்பாவும் கவிஞர் தான், பட் டக்குன்னு எனக்கு இது தோணுச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த கவிதை அந்த எத்தனை பேருக்கு தெரியும், நவம்பர் பூத்த டிசம்பர் வந்து நடிக்கும் போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். அப்புறம் அந்த பியர் குடிக்க பியர்ல தண்ணி ஊத்ததுன்னா ரொம்ப மினிமைஸ்டு க்ரூவோட தான் அந்த சீன் ஒர்க் பண்ணோம். செம்ம வெயில் அடிக்குது, முன்னாடி இருக்கிற லைட் மேன்லாம் பார்த்தேப்பா ஜாலியா பியர் குச்சுன்னு இருக்கல. ஸோ அது ஒர்க் பண்ணும் போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்புறம் வீட்டில் இருக்க அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நடிக்கும் போதே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு ஏ இதில் நம்ம இன்னும் இப்போ அப்ரிசியேஷன் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ நடிக்கும் போதே அவ்வளோ ரசித்து பண்ணோம். அண்ட் அசோகா இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், சாந்தனு மூலியமாக தான் இந்த படம் எனக்கு வாய்ப்பே கிடச்சிது ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்கள்லாம் கிரிக்கெட்டர்ஸ், ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது டே உன் லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் இருந்தால் சொல்கிறா, இந்த மாதிரி நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறோம், கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம், நிறைய கேரக்டர் சாமன் சொல்லலை, சாரி சாமன் சொல்லலை, இன்ஃபேக்ட் நிறைய ரோல்ஸ் இருக்குது, நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னா. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து ஃபஸ்ட்டு ஜெய் சார் வந்து பிடிச்சிச்சு. அதான் பொண்ணு ஃபோட்டோ காட்டுற மாதிரி பொண்ணு பார்த்து அவருக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னாரு. நான் வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் விட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், உடனே திருப்பி ஃபோன் அடிச்சு உடனே வாங்க அப்படின்னாரு. மெசேஜ் காட்டினார் ரஞ்சித் சார், ஓகே சொல்லிட்டாரு, நீங்கள் உடம்பு மட்டும் கம்மி பண்ணுங்கன்னாரு. ஸோ அப்படி தான் ஜேர்னி ஆரம்பிச்சிது. ஸோ ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது யூ வாண்ட் டு இன்ட்ராக்ட் எனி திங் நீங்கள் பேசலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எங்கள் படத்தை பாராட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாலை புக் பண்ணி இத்தனை பேர் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே மனசு வராது. ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் சோ மச். தேங்க்யூ. அண்ட் இவர் தான் படத்தோட கேமராமேன் தமிழ், அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்களாம் நடிச்சதுனால வெளியே எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் கேமராமேன், ஏகப்பட்ட பேரோட உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஈஸியாக எடுத்துகிற ஒரு படமாக இல்லை. பெரிய லேண்ட்ஸ்கேப்பு, கிரவுண்டு, 90s நடக்கிற விஷயம், வர வெஹிக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டணும் ஒரு ஷார்ட் முன்னாடியும், ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது. ஸோ அதனால் ஒரு வாட்டியும் டிராஃபிக் பிளாக் பண்ணும்போது என்னென்னமோ அசிங்கமாக திட்டுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு காமாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க் இருக்குது. உண்மையிலே ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.